रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिताैव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतन्तरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। தனியன் வியாக்கியானங்கள் நிறைய இருக்கு. தனியனை பற்றியான அர்த்தங்களையும் விசேஷ அர்த்தங்களையும் அவசியம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறபடினால முதல்ல தனியனுடைய அர்த்தங்களை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருவாய்மொழியில பிரவேசிக்கலாம். அதுல பெருமாளே அருளி செய்து, அதாவது பெருமாளே நியமனமாக அருளி செய்து ராமானுஜதையா பாத்திரம் தனியனை நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு தனியனை முன்னாடி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பிரதாயம் வந்திருக்கணும். லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படிங்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் சம்பிரதாயத்துல முன்னாடி சொல்லும்படி ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஸ்ரீமத் ராமானுஜர் முதலான பெரியவர்களே. அதுக்கப்புறம் இந்த ராமானுஜதையா பாத்திரம் தனியன் வந்தது. அது அந்த காலத்தில் இருக்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமாளுடைய நியமனம் பெற்று அவர்கள் முன்னாடி அனுசந்தானம் பண்ண ஆரம்பித்தார். சுவாமி தேசிகனையும் அவருடைய வைபவங்களையும் அழகாக சொல்ற உத்தமமான தனியன் இது. அடியனை பொறுத்த வரைக்கும் இந்த ராமானுஜதையா பாத்திரம் அப்படிங்கிற இந்த தனியனுக்கு இருக்கக்கூடிய பெருமை வேற எதுக்குமே கிடையாது. எதுக்கும் கிடையாதுன்னா தேசிகன் தனியன்லேயே மற்ற தனியனுக்கு இவ்வளவு பெருமை இல்லை. ஏன்னா அத்தனை அர்த்த விசேஷங்கள் இதுல இருக்கு. அதுக்கடுத்தது ரெண்டாவது லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படின்னு சொல்றோம். இது குரு பரம்பரா நமஸ்காரம். நம்மளுடைய குரு பரம்பரையானது பகவான் கிட்டேந்து ஆரம்பிச்சு வந்திருக்கு. அதாவது குரு பரம்பரைன்னு சொல்லணும்னா நம்ம கிட்டேந்து ஆரம்பிச்சு பகவான் வரைக்கும் போயிருக்கு, இல்ல பகவான் கிட்டேந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியர் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ஆரோக கிரமம் அவரோக கிரமம் என்று ரெண்டு உண்டு. ஆரோக கிரமம் அப்படின்னா இங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியன்ட்டு ஆரம்பிச்சு பகவான் வரைக்கும். அவரோக கிரமம் அப்படின்னா பகவான் கிட்டேந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியா வரைக்கும். இது ஒரு பரம்பரை. நடுவுல எந்த விதமான ஒரு விச்சேதமும் இல்லாமல் வரிசையா ஆச்சாரிய பரம்பரை நமக்கு வந்திருக்குங்கும் போதுதான் அதுக்கு வந்து சம்பிரதாயம் அப்படின்னு பெயர். சம்பிரதாயம்னா என்னன்னு கேட்டா ஒரு அர்த்தத்தை நூறுத்தருக்கு அவர் கொடுக்கிற, அவர் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறார், அவர் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சம்பிரதாயத்தில் வந்திருக்கு. சாஸ்திரம் அப்படின்னா சாஸ்திரத்துப்படி கஷ்டப்பட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கணும். சம்பிரதாயப்படி சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. அது மாதிரி இந்த ஸ்லோக லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படிங்கிற ஸ்லோகம் கூறத்தாழ்வான அருளி செய்தார். ஒரு சமயம் பகவத் ராமானுஜர் எழுந்தருளி இருக்கும்போது குரு பரம்பரா பிரபாவம் பற்றி சொல்லும்போது அப்போ இந்த ஸ்லோகத்தை அவர் அருளி செய்தாராம். அதனால இதை தனியனா முன்னாடி வச்சிருக்கார். லக்ஷ்மிநாச சமாரம்பம், லக்ஷ்மிநாசன்னா எம்பெருமான் சிவபதி, அவன்கிட்டேந்து ஆரம்பிச்சு இருக்கு. நாச யாமுன மத்தியமாம் அப்படின்னு சீமன் நாதமுனிகளும் ஸ்ரீமத் ஆளவந்தாரும் இவர்கள்லாம் இந்த குரு பரம்பரையில நடுவுல இருக்கா. அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் அப்படின்னா கூறத்தாழ்வன் தன்னுடைய ஆச்சாரியர் அப்படின்னு எம்பெருமானாரை குறிப்பிடுறார் ஸ்ரீமத் ராமானுஜர். அவர் வரைக்கும் இருக்கு அந்த குரு பரம்பரை. வந்தே குரு பரம்பராம், அந்த குரு பரம்பரையை நான் வந்தே நமஸ்காரம் பண்றேன் என்று சொல்லியிருக்கார். ஆச்சாரிய வம்சத்தை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்.
सच आचार्य वंशो ज्ञेय आचार्यानाम असावसाविति आ भगवत्तः वेदवाक्यम सोल्रदु आचार्य वंशत्तु तेरिंजिकम अदावदु एन्नुडैय आचार्यन मात्रम तेरिंजिंडा पोरादु अवरुडैय आचार्यन्यारु அவருடைய ஆச்சாரியனாரு எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னுடைய ஆச்சாரியம் தெரிஞ்சுட்டா போறோம் அப்படின்னு விட்டுடக்கூடாதுன்னு இது ஒரு விதி, இது ஒரு கட்டளை. சச்சா ஆச்சாரிய வம்சோஜ்ஞேயா, அதுவும் பொதுவா தெரிஞ்சுட்டா போறாது. சரி, குரு பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கு, அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரம குருப்யோ நமஹ, அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ அப்படின்னு சொல்லி மொத்த பேருக்கும் ஆச்சாரியர்கள் பரம்பரையில யார் யார் இருக்காளோ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சொல்லிட்டு அப்படி விட்டுடக்கூடாதான். ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இது இவர் இவர் இவர்னு ஒத்தொத்தனையும் திருநாமத்தோட தெரிஞ்சுக்கணும். இவருக்கு ஆச்சாரியன் இவர், அவருக்கு ஆச்சாரியன் இவர், அவருக்கு ஆச்சாரியன் இவர் அப்படின்னு ஒரு ஒரு திருநாமத்தையும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஆ பகவத்தா பகவான் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு ஒரு இடம் வரைக்கும் தெரிஞ்சுட்டா போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எங்க சம்பிரதாயம் மாத்திரம் நான் தெரிஞ்சுட்டா போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், எங்க சம்பிரதாய மூல புருஷர் வரைக்கும் நான் தெரிஞ்சுட்டா போறோம் அப்படிங்கிறது கூடாது. பகவான் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா சம்பிரதாயமே பகவான் கிட்டே தான் ஆரம்பிச்சு வந்திருக்கு. இத வேதம் எடுத்து சொல்றபடினால சுவாமி தேசிகன் வந்து இத காமிக்கிறார். இது வேதம் அப்படிங்கிற விதியில சொல்லி இருக்கு அப்படின்னு குரு பரம்பரா கிரந்தத்துல சாதிக்கிறார். அதனால அதையே சுருக்கி லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்ற. இதுல வந்து தன்னுடைய ஆச்சாரியர்கிட்டே இருந்து ஆரம்பிச்சு பகவான் வரைக்கும் சொல்றதா, இல்ல பகவான் கிட்டே இருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய ஆச்சாரியர் வரைக்கும் சொல்றதான்னா ரெண்டு கிரமம் இருக்கு. இதுல ஏதோ சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, அந்தந்த சம்பிரதாயப்படி சொல்லணும். சுவாமி தேசிகன் வந்து குருப்யா தத் குருப்யஸ்ச நமோவாக்கம் அதீமஹே விரணீமஹே சத்ராஜோ தம்பதி ஜெகதாம்பதி என்ன ஆரோக கிரமத்தை சொல்ற. குருப்யா ஆனா தன்னுடைய குரு, சத்குரு பியானா அவருடைய குரு, அவருடைய குரு என்ன தத்ர ஆத்யோ இதுல முதல்ல வரவர் எம்பெருவான், தம்பதி ஜெகதாம்பதி பெருமான் மாத்திரம் இல்ல பெருமாளும் பிராட்டியுமாக தம்பதிகள். ஆஹா, அந்த கிரமத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதே மாதிரி ஆ பகவத்தா அப்படின்னு சொல்லச்ச கூட ஆ பகவத்த பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததிம் வந்தே அப்படின்னு சொல்லச்ச கூட பகவான் வரைக்கும் இந்த குரு பரம்பரை அப்படின்னு தேசிகனே இதுக்கு வியாக்கியானமும் பண்ணியிருக்கார். நிக்ஷேப ரக்ஷையில என்னுடைய குருலேருந்து ஆரம்பிச்சு ஆ பகவத்தா பகவான் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பரம்பரை அப்படின்னு சாதிச்சிருக்கார். ஆக இது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் என்னன்னு அந்த ஆச்சாரியன் அவர் தன் சிஷ்யனுக்கு கொடுத்தார், அவர் தன் சிஷ்யனுக்கு கொடுத்தார், இப்படிதான் வந்திருக்கு அர்த்தங்கள் எல்லாம். வேதத்துல சொல்லச்ச தத்தை தத் பிரம்மா பிரஜாபதயோவாச்ச பிரஜாபதிர் மனவே மனு பிரஜாபியா. இந்த பிரம்மா பிரஜாபதிக்கு சொன்னார், பிரஜாபதி மனுவுக்கு சொன்னார், மனு மக்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்றது. அதனால ஆச்சாரியர்ல யார் யார் அடுத்தடுத்தவாளு யாருக்கு சொன்னாலோ அப்படின்னு அந்த கிரமத்துல சொல்றது ஒன்னும் இது உபநிடத்திலேயே வேதத்திலேயே இருக்கு. வித்யா பிரபாவம் சொல்லச்சா இப்படியும் இருக்கு. அதனால அந்தந்த சம்பிரதாயம் எப்படி, அது என்ன காலக்ஷேப சமயமா, இல்ல வித்யா கிரகண சமயமா, இல்ல சரணாகதி சமயமா, அந்தந்த சமயத்துல அதுக்கேற்ற மாதிரி குரு பரம்பரையை அனுசந்தானம் பண்றது வழக்கம். இப்போ வித்யா பிரபாவமான அப்படின்னா இப்ப லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பெருமாள் கிட்டே இருந்து ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பெருமாளையே லக்ஷ்மிநாதன் பிராட்டியோட சேர்க்கிறார். இது ரெண்டு பேருமா சேர்ந்துதான் நமக்கு ஆச்சாரியாளா இருக்கா. ஸ்ரீ இச்சதே லக்ஷ்மி சபத்யோ அப்படின்னு வேதம் வந்து பெருமாளை பிராட்டியோட சேர்த்து சொல்றது. எந்த திசையிலையும் பெருமாளை விட்டு பிராட்டி பிரியலை அப்படின்னும் போது பெருமாளே ஆச்சாரிய கோஷ்டியில இருக்கும்போது பிராட்டியும் சேர்ந்து ஆச்சாரிய கோஷ்டியில இருக்க இன்ன முத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படிங்கிற சுவாமி தேசி. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்குன்னு ஆச்சாரிய பரம்பரையை தியானம் பண்ற பாசுரம். பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னறி அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னும் போது. அதனால ஆச்சாரிய கோஷ்டியிலையும் பிராட்டிக்கு அண்மையம் இருக்கு.
எப்படி ஆனாலும் உபாயமா இருக்கும்போது பிராட்டி இருக்காரோ, உபயமா இருக்கும்போது பிராட்டி இருக்காரோ, மாதிரி ஆச்சாரிய கோஷ்டிலையும் பிராட்டிக்கு அன்பயம் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக லக்ஷ்மி இனாச சமாரம்பாம் அப்படின்னார். நாத யாமுன மத்தியமாம் அப்படின்னது நாசமுனிகளும் ஆளவந்தாரும் இந்த குரு பரம்பரையில நடுவில் இருக்காளா. அதாவது கலியுகத்திலே நம்மாழ்வார் பிரதம ஆச்சாரியரானார் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கா கலியுகத்துக்கு முன்னாடி, முன் யுகத்துல பல ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கா, போதாயனர் இருந்திருக்கார், அதுக்கப்புறம் திரவிட பாஷ்யம் பண்ணவர் இருக்கார், திரவிட பாஷ்யக்காரர், இன்னும் பல மகான்கள், பல ஆச்சாரியர்கள், பல ரிஷிகள், எல்லாருமே வைஷ்ணவம் வளர்த்தவர்கள். ஆனா கலியுகத்துல நம்மாழ்வார் பிரதமாச்சாரியரா இருக்கார். அந்த நம்மாழ்வார்கிட்ட உபதேசம் நாதமுனிகளுக்கு. ஆனா நம்மாழ்வாருடைய காலம் வேற, நாதமுனிகளுடைய காலம் வேற. எத்தனையோ வருஷம் பின்னாடி நாதமுனிகள் வந்தவர். எப்படி உபதேசம் வாங்கினார் அப்படின்னா யோகத்துல உபதேசம், சாட்சாத் பிரத்யக்ஷ திசையில உபதேசம் வரல, ஏன்னா காலம் வேறையா இருக்கு. அப்படின்னால யோக திசையில நம்மாழ்வார் யோகம் பண்ணி, நம்மாழ்வார நாதமுனிகள் யோகம் பண்ணி நம்மாழ்வார சாட்சா்காரம் பண்ண நம்மாழ்வார் உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு பரம்பரைக்கு ஆரம்பம் நாதமுனிகள். அதுக்கு முன்னாடி யோகத்துலதான் அவருக்கு உபதேசம் ஆயிருக்கு. நாதமுனிகள் கேண்டு நாதமுனிகள் கிட்டேந்து ஆரம்பிச்சு சாட்சாத்தா உபதேசம் வருது. அதனால அந்த குரு பரம்பரையில இந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுவும் இதுல நமக்கு தெரியுது இந்த ஸ்லோகத்துல. நாத யாமுன மத்தியமாம் அப்படிங்கிற நாதமுனிகள் தனியா எடுத்தபடினாலையும், அதனால நாதமுனிகள் அதுக்கப்புறம் ஆளவந்தார் அப்படின்னா நடுவுல ரெண்டு ஆச்சாரியர்கள் இருக்கா, எல்லாரையும் சேர்த்து குறிப்பிடுறதா வச்சுக்கணும். நாதமுனிகளை நடுநாயகமா வச்சு சுவாமி ராமானுஜர் கடைசியா வைக்கிறார். அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் குரத்தாழ்வார் அனுசந்தானம் பண்ணச்ச அவருக்கு சாட்சாத் ஆச்சாரியன் ஸ்ரீமத் ராமானுஜர், அதனால அவர் வரைக்கும் வந்தே குரு பரம்பராம் அப்படிங்கிற இங்க ராமானுஜர் அப்படின்னு ஒத்து லக்ஷ்மிநாத் சமாரம்பாம் நாதயாவனம் மத்தியமாம் சொன்ன மாதிரி ராமானுஜாரிய பரியந்தாம் அப்படின்னு சொல்லாமல் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு சொன்னபடினால எல்லாருக்குமே அவாவாளுடைய ஆச்சாரிய பரியந்தம் குரு பரம்பரை இருக்கு என்று அர்த்தம். குரு பரம்பரை அப்படிங்கிறது எம்பெருமான் கிட்டேந்து ஆரம்பிச்ச அந்த குரு பரம்பரையானது திடீர்னு ஒரு இடத்துல பற்று முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்னி வரைக்கும் ஆச்சாரியால் இருக்கா, சுவாமி தேசிகன் ஆச்சாரியலா எழுதியிருந்த, அதுக்கப்புறம் எத்தனையோ மகான்கள்லாம் இருந்திருக்கா. அந்த குரு பரம்பரையை நமக்கு காப்பாத்தி கொடுத்தவா திருக்குழந்தை தேசிகன் அவதாரம் பண்ணார், ஆதிவன் சடகோபஸ்வாமி அவதாரம் பண்ணார், உபனிஷத் பாஷ்யகாரர் அவதாரம் பண்ணார், எத்தனை எத்தனை மகான்கள் அந்தந்த சம்பிரதாயத்துல பார்த்தா தெரியும். இவா எல்லாரும் அந்த பரம்பரையா கிடைச்ச அர்த்தத்தை இன்னி வரைக்கும் நமக்கு சேகரிச்சு கொடுத்துருக்கா. இன்னி வரைக்கும் ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ணி அந்த குரு பரம்பரையை அப்படியே ரட்சிச்சு வந்திருக்கா. அதனால்தான் இன்னி வரைக்கும் நம்ம சம்பிரதாயங்கள் எல்லாம் குரு பரம்பரையை விட்டுடல. வா இன்னைக்கு ஏழு இருக்கிற ஆச்சாரியர் வரைக்கும் அந்த குரு பரம்பரை சொல்லிட்டு இருக்கான். நம்ம தனியன்லாம் உண்டு, எல்லாருக்கும் தனியன் உண்டு, எல்லாருடைய திருநாமங்களும் உண்டு, எல்லாருடைய அனுசந்தானமும் உண்டு. இன்னைக்கும் சீபாஷ்யம் காலக்ஷேபம் அப்படின்னா நம்ம ஆச்சாரியன் கிட்டேந்து ஆரம்பிச்சு பெருமாள் வரைக்கும் எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தாலும் எல்லாருடைய தனியனும் சொல்லிதான் சீபாஷ்ய காலக்ஷேபம், எல்லாருடைய தனியனும் சொல்லிதான் ரகசியத்ரேசார காலக்ஷேபம், எல்லாருடைய தனியனும் சொல்லிதான் பகவத்விஷய காலக்ஷேபம், இப்படிதான் நடந்துருக்கு. ஏன்னா எதை மறந்தாலும் குரு பரம்பரையை மறக்கக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கோ இல்லையா, இது குரு பரம்பரை இல்லதான் நமக்கு கிடைச்சிருக்கு. குரு பரம்பரை இல்லாட்டா இது நமக்கு கிடைக்க முடியாது. அது எனக்கோ முடிஞ்சு போச்சு நான் ஏதோ சொல்றேன் அப்படிங்கிறது இல்லை. இது அவ அனுகிரகம் இல்லாட்டா சொல்ல முடியாது நமக்கு. அந்த அனுகிரகம் பரம்பரையா நமக்கு பிராப்தமா ஆயிருக்கு. அதனால அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் சம்பாச்சாரியன் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு அஸ்வதாச்சாரியன் சொன்னது நாமளும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சுவாமி தேசிகன் சொல்லும் போது யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கிகார எஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதிங்கிற ராமானுஜர் நடுக்கல்லா இருக்கார் அப்படிங்கிறார்.
ஒரு ஹாரம் ஒன்றும் கழுத்தில் மாலை சாத்தின்னு சொன்னால் அது நடுவில் அந்த ஹாரத்தினுடைய நடுவில் நாயகமாக ஒரு கல் இருக்கும். அந்த கல்லினுடைய பிரகாசம் ரெண்டு பக்கமும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம குரு பரம்பரை அப்படிங்கிறது ஒரு ஹாரம் மாதிரி இருக்கான். அதில் நடுவில் நாயக கல்லா நாயகனாய் நின்ற எம்பெருமானார். ரெண்டு பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் ஆச்சாரியர்கள் இருக்கா அப்படின்னு அந்த குரு பரம்பரையை கொண்டாடுறது. அந்த ஹாரத்தை நான் எனக்கு ஹதயத்தில் தரிச்சின் இருக்கேன் அப்படிங்கிற மகதி குரு பங்கி ஹாரயஷ்டிகி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ அஸ்வதாச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு கூறத்தாழ்வான் வந்து ராமானுஜர் வரைக்கும் குரு பரம்பரை அப்படின்னார். ஆனா சுவாமி தேசிகன் வந்து இந்த குரு பரம்பரையில நடுவுல ராமானுஜர் இருக்கார் அப்படின்னார். அப்ப ராமானுஜர் வரைக்கும் குரு பரம்பரையா, குரு பரம்பரையில நடுவுல ராமானுஜர் இருக்காரா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அஸ்வதாச்சாரிய பரியந்தம்னு சொன்னதே. அது அவரோட ராமானுஜரோடையோ சுவாமி தேசிகனோடையோ இல்ல இன்னொருத்தரோடையோ முடியறது கிடையாது. இது அவ ஆச்சாரியர் வரைக்கும் வரும் அப்படிங்கறத இந்த சூச்சனம் இருக்கு. அதனால்தான் சுவாமி தேசிகன் அதை வச்சுட்டுதான் இத்திராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி ராமானுஜர் இதுல நாயகமா இருக்காரு. இத்திராஜரோட முடிஞ்சிருத்து அப்படின்னு கூறத்தாழ்வான் சொன்னது அவர் அவர் அவருடைய குரு பரம்பரையது. அஸ்வதாச்சாரியும் தங்காச்சாரியோட முடிஞ்சிருத்து அவருக்கு அப்படி. அது மாதிரி அவ்வளவுக்கும் அவ்வா ஆச்சாரியா வரைக்கும் அந்த குரு பரம்பரை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் குரு பரம்பரைங்கிறது என்னுடைய ஆச்சாரியரோட முடியுது. ஆனா பின்னாடி அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் வரைச்சு அவ்வளவு ஆச்சாரிய வரைக்கும் அந்த குரு பரம்பரை இருக்கும். இந்த ஒரு குரு பரம்பரையில ஒரு ஆச்சாரியன் நிகழ்றார் அப்படின்னா அது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. அது ஏதோ நம்ம கட்டுக்கோப்புக்காக இப்படி ஒரு குரு அவதாரம் பண்ணிக்க அப்படி கிடையாது. இது பகவத் சங்கல்பம் இது. ஏன்னா ஒரு ஆச்சாரியன்னா எத்தனையோ ஜீவர்களை உஜ்ஜீவனம் பண்றவர், எத்தனையோ ஜீவர்களுக்கு சமாச்சேனம் பண்ணி பரநியாசம் பண்ணி மந்திரோபதேசம் பண்ணி காலக்ஷேபம் பண்ணி சொல்லி கொடுத்து இது மாதிரி எத்தனையோ காரியங்கள் இருக்கு அவருக்கு. அது மாதிரி எத்தனையோ ஜீவர்களை நல்ல கதியை கொண்டு போய் சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கு ஐச்சின்னு போனோங்கிறதா இது பெரிய உபகாரம். ஒரு ஆத்மா கடை தேர்றது ரொம்ப மகா உபகாரம். இல்லாட்டாலும் எத்தனை எத்தனையோ ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்யற ஒரு ஆச்சாரியன் ஒரு குரு பரம்பரையில வந்து அவர் அவதாரம் பண்றார் அப்படின்னா அது பகவத் சங்கல்பம். அது அதனால அஸ்மதாச்சாரிய வரியந்தாம் அவ ஆச்சாரிய வரைக்கும் குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணணும். வந்தே குரு பரம்பராம் அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் கூறத்தாழ்வான் அவளி செய்தது. யோ நித்யமச்சுத பதாம்புத யுக்மருக்பவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. பகவத் ராமானுஜருடைய தனியனாக கூறத்தாழ்வான் அருளி செய்த ஆழ்வானுடைய ஸ்தோத்திர கிரந்தங்கள்ல இருக்கு இந்த ஸ்லோகம். ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே அப்படின்னார். சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு துவயமந்திரம் சொல்ற மாதிரி இது கூறத்தாழ்வான் சொல்லி காமிச்ச மந்திரம். இது துவயமந்திரத்துக்கு சமானமா ஒரு மந்திரம் ஒன்று சொல்லிருக்கிறப்போ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியேன். இதோடு கூட சீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு வச்சுக்கணும்னு பெரியவா சொல்லுவா. எப்படியானா துவயமந்திரத்துல ரெண்டு இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தின்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திட்டார். சீமதே ராமானுஜாயனமாக அப்படின்னு உண்டும். அதுவும் ஒரு மந்திரம் மாதிரி. சிவதே ராமானுஜாயனமாக தான் நம்ம பத்திரிகைகள்லாம் எழுதுறோம். ஆக அதையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்வா. பகவான ராம சிவன் நாராயண சரணவ் அப்படின்னு துவய மந்திரத்தை சொல்லும் போது நாராயண அப்படிங்கிற சப்தம் இருக்கு. அதனால பெருமாளுடைய பரத்துவம் தெரியும், பெருமாளுடைய சௌலபியம் தெரியும், ரெண்டும் தெரியும். பெருமாள் எத்தனை சிரேஷ்டமானோ ஏகோ ஹவி நாராயண ஆசீத் என்ன பிரம்மா நே சானஹா அப்படின்னு வேதம் சொல்லிச்சா முத முதல்ல நாராயணன் மட்டும்தான் இருந்தார். அவர் தான் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறது. புராணங்களும் ஜலத்துல முத முதல்ல ஆதி காலத்துல ஜலத்துல சீமன் நாராயணன் தான் இருந்தார். அதனாலதான் நாராயணன் திருநாமம் அப்படின்னு புராணங்களும் எடுத்து சொல்றது. அதனால சகல ஜகத்துக்கும் மூல காரணமாக சிவன் நாராயணன் எழுதியிருந்தார் அப்படிங்கிறது அவருடைய பரத்துவத்தை காமிக்கிறது. அதே நாராயணன் நாமே
நமக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். நாரர்கள்னா நாம தான், நரசம்பந்தினோ நாராக. ஆனா நம்மளும் நம்மை சேர்ந்த பதார்த்தங்கள் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்திலையும் பகவான் ஏழியிருக்கார் அப்படின்னு சொல்றபடினால சௌலபியம் தெரியுது. ஆனா அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறதும் அவர் நமக்காக நம்மோடு கூட இருக்கார் அப்படிங்கிறதும் ரெண்டும் தெரியக்கூடிய அழகான திருநாமம். அதே மாதிரி இங்க ராமானுஜஸ் சரணவு சரணம் பிரபத்தியன்னு சொல்லும் போது அந்த பரத்வம் அந்த சௌலபியம் ரெண்டும் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு இருக்கு. மகா கருணையினாலும் கூட நமக்கு கிட்ட அவதாரம் பண்ணி நமக்கு அர்த்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ற. ஆனா அவர் யாருன்னா பகவத் ராமானுஜர். சாதாரணமாக இல்ல பகவத் சப்தத்தாலே சொல்லணும் அவரை. பகவத் சப்தம்னா அந்த அளவு உபசாரமா சொல்றதா இருந்தா கூட பகவானுக்கு சமமான ஒரு வைபவம் அவருக்கு இருக்கணும், அப்பதான் அந்த பகவத் சப்தம் சொல்ல முடியும். அஸ்மத் குரோஹோ பகவதோ சேதைக சிந்தோஹோ. என்னுடைய குருவா எழுதியிருக்கார் ஸ்ரீமத் ராமானுஜர். அவர் பகவான், ரொம்ப பெரியவாழ்தான பகவான் சொல்ல வியாச பகவான் அப்படின்வா. வியாசர் பகவான், நாரத பகவான் அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட மகரிஷிகளுக்கு என்ன பிரபாவமோ அந்த பிரபாவத்தோடு கூட, அதை காற்றும் அதிக பிரபாவத்தோடு கூட யதி ராஜராக எழுதியிருந்தார் அவர். அதனால அந்த காலத்திலேயே பிரசித்தம் பகவத் ராமானுஜர் அப்படின்னா பகவத் ராமானுஜர் ஏழு இருக்கச்சியே பகவத் பகவதான்னு சாதிக்கிறார் இவர் குரத்தாழ்வா. அவர்கிட்டயே சமர்ப்பிக்கிறார். அது மட்டுமல்ல ஸ்ரீபா சித்திரிய கூட கடைசியில முடிக்கும்போது இதி ஸ்ரீ பகவத் ராமானுஜ விரச்சிதேன்னு வரும். பகவத் ராமானுஜர் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் அந்த வரியை சாதிச்சது கூட ஸ்ரீமத் ராமானுஜர் தான், பகவத் ராமானுஜர் தான் அப்படின்னு சொல்லுவா. அவரே தான் அந்த வரியும் சாதிச்சார். பகவத் ராமானுஜ விரச்சிதே அப்படின்னு அவரே தான் சொன்னார். இவர் பகவானுடைய ஒரு அவதாரம் அப்படிங்கறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது மூலமா ஸ்ரீபாஷ்யத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். ஏதோ வீதியில போனவர் பண்ணார் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். எத்தனையோ மதங்கள் பிரவர்த்தனம் பண்ணியிருக்கார். அத்வைதம் இருக்கு, துவைதம் இருக்கு, பேதா பேதவாதம் இருக்கு, யாதவ பிரகாசன மதம் இருக்கு. அந்த மாதிரிலாம் இது வந்ததுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது பகவானுடைய சங்கல்பத்தினாலே வந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவத் ராமானுஜ விரச்சிட்டேன்னு சிவாஷ்யத்திலே சாதிக்கிறார். ஆனால் அந்த காலத்திலே பிரசித்தமா இருந்தது, அந்த காலத்திலே நிர்ணயமா இருந்தது இந்த விஷயம். ஆனால் பகவதா அப்படிங்கிற அப்படின்னால அவருடைய பரத்வம் தெரிகிறது. அஸ்ய தயைக சிந்தோகோ, கருணை கடல், காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. கருணை கடல் இவர், அவருடைய கருணைய பெருமையை நம்மளால கணக்கு பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயித்தவின். ஏன்னு கேட்டா என்ன வந்து ஆட்கொண்டு இருக்கு, என்ன போய் ஒரு சிஷ்யன் ஏத்துட்டு இருக்கிய, நாம் மகா நீச்சனாச்சே, என்னையும் போய் சிஷ்யன் ஏத்துண்டு ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லும்படி ஏத்துண்டு அவருடைய கோஷ்டியில சேர்த்தவன என்ன ஏத்துட்டு இருக்கே, வேற என்ன வேணும் உன்னுடைய கருணைக்கு எல்லை இல்லைங்கிறத காமிக்கிறதுக்கு, இது தவிர வேற என்ன வேணும். உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்றது தித்திக்குமே. உன்னுடைய குணங்களை தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு கருணையை நான் நினைச்சிட்டு இருப்பேன். மேகம் மாதிரி ஸ்ரீமத் ராமானுஜர், காரே கருணை ராமானுசா, ராமானுசர் அப்படின்னு நடே கருணாமூர்த்தி அப்படின்னு ஏற்படும். எப்படி திருவேங்கடமுடையான்னா கருணையும், அது மாதிரி ராமானுஜர் அப்படின்னாலே கருணை தான். அதனால அந்த காருண்யம் அந்த பரத்வம் ரெண்டும் எம்பெருமானுக்கு இருக்கிறதுங்கிறத எப்படி நாராயண நாமத்துல சொல்றோமோ அது மாதிரி ஸ்ரீமத் ராமானுஜருக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான். அஸ்மத் குரோஹோ, என்னுடைய குரு அயல் இருக்க பகவதா பகவத் ராமானுஜர். அஸ்ய முன்னாடி நேரம் இருக்கார், தயைக சிந்தோஹோ ராமா கருணை கடல் இவர். இந்த கருணை கடல்ல இருந்தா பெருமாளுக்கே கருணை கிடைச்சதுன்னாரு சுவாமி தேசிய. பெருமாள் வந்து மேகமா கொட்டுறாராம். இந்த பெருமாள்னா காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் மலை மேல இருக்க, மலை மேல எப்படி மேகமானது வருஷிக்குமோ மழை ஜலத்து பொழியுமோ அந்த மாதிரி மலை மேல இருக்கிற வரதராஜ பெருமாள் நமக்கெல்லாம் வேண்டியது கொடுக்கற, வேண்டியதுக்கு மேலையும் கொடுக்கற, காங்காதிகம் வருஷதி, கெட்டதுக்கு மேல கொடுத்துருக்காரு. ஆனா இந்த மேகம் இருக்கு, இது ஜலத்தை எங்கேருந்து எடுத்தது, சமுத்திரத்திலிருந்து எடுத்தது. வரதராஜ பெருமாள்ங்கிற மேகம் ஜலத்தை எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னா ராமானுஜர் கிட்ட இருந்து எடுத்திருக்கார் அவர். ராமானுஜருங்கிறவர் தயா சமுத்திரம், அந்த சமுத்திரமே தயா சாகரம், கருணை கடல் அவர். அந்த கடல்ல இருந்து கருணை கடல்ல இருந்து தான் கருணையை எடுத்தாராம் பெருமாள்.
ராமானுஜர் தான் தீர்த்தம் சமர்ப்பிச்சார் பெருமாளுக்கு. காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற பிரசித்த மொழியோ. அதனால அவர் தீர்த்த கைங்கரியம் பண்ண அவர் கருணை கடல் ஆனபடினால அந்த கருணை கடல்ல இருந்து தீர்த்தம் கிடைக்க இப்போ வரதராஜ பெருமாள் அந்த தீர்த்தத்தை எல்லாம் சேர்த்து வச்சு மேகமாகி அதுவே நமக்கு கருணை வருஷத்தை பொழிகிறார். அதனால இங்கிருந்து வந்ததுதான் அது. காங்கிதவரிஷி எதர்பிதை ஸ்தோயைஹி கெட்டதெல்லாம் கொடுக்கறாருன்னா இந்த ஜலம், இந்த ஜலத்தினுடைய பெருமை அது ராமானுஜருடைய ஜலம் இது. அதனால அதனுடைய பெருமை தான் இவர் கேட்டதை கொடுக்கிறார் அப்படின்னார். அப்படி பெருமாளுக்கே ஜலத்தை கொடுத்து பெருமாளுக்கே கருணை இவர்கிட்டே இருக்கிறதா இவர் கருணை கடல் இவர். அஸ்மத் குரோர் பகவதோஸ்யதயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே எம்பெருமானாருடைய அந்த திருவடி அதையே நான் சரணாகதி வந்தேன் அப்படிங்கிறார். அந்த ராமானுஜருக்கு ஒரு பிரபாவம், யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்திதராணி திருநாயமேனே. ராமானுஜர் ஜெயிச்சாச்சுன்னா போருமா, வேற எதுவும் வேண்டாமாண்ணா? வேண்டாம். அவர் சுபாவம் பாருங்கோ, அவர் எதுலையுமே ஆசை வைக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் திருநாயமேனே எல்லாம் புல்லுக்கு சமானம். அவருக்கு எந்த ஐஸ்வர்யத்தை காமிச்சாலும் அவர் புல்லுக்கு சமானமா நினைக்கிறார். ஏன் அப்படின்னா பெரிய பணக்காரர் கூட இருக்கு, 100 ரூபா கொடுத்தா லட்சியமே பண்ண மாட்டார். ஏன்னா அவன் கோடீஸ்வரனா இருந்தான்னா அவன் இதுக்கு 100 ரூபாய் லட்சியம் பண்றான். 100 ரூபாய் அவனுக்கு எந்த மூலிக்கு? அவன் கோடீஸ்வரனா இருந்தா 100 ரூபாய் லட்சியம் பண்ண மாட்டான். அது மாதிரி ராமானுஜர் வந்து லோகத்துல எந்த சொர்ணமா இருந்தாலும் சரி எதுவானாலும் சரி லட்சியமே பண்ண மாட்டேங்கிறார். அப்படின்னா அவர் ஏதோ பணக்காரர், அவர்கிட்ட ஏதோ வச்சுட்டு இருக்கார். என்ன வச்சிருக்காருன்னா தங்க கட்டி வச்சிருக்காராம், பெருசு பெருசா 2 தங்க கட்டி வச்சிருக்கார், பிரம்மாண்டம் வச்சிருக்கார். அதற்கும் யாருக்கிட்டையும் எதையும் அபேட்சிக்க வேண்டாம். எது தங்க கட்டினா எம்பெருமானுடைய திருவடிகள். அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா எம்பெருமான் சிவன் நாராயணன் அவனுடைய 2 திருவடிகளையும் சொர்ணமா வச்சிருக்காரு. வியாமோகதா அதுல ரொம்ப ரொம்ப ஆசையா தங்க கட்டி வச்சுட்டு இருக்கவன், இல்ல ரத்தனம் ஏதாவது வச்சுட்டு இருந்தான்னா அடிக்கடி எடுத்து எடுத்து பார்த்துப்பான். என்ன பண்றான்னா என்ன வேணா பண்ணிருக்கான், எடுத்து பார்க்கறதே ஒரு ஆனந்தம். அது எங்கிட்ட இருக்குன்னு அந்த நினைவே ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி பகவத் ராமானுஜருக்கு பெருமாளுடைய திருவடிகள் இருக்குன்னா அதுல அப்படி ஒரு ஆனந்தம், அதுல அப்படி ஒரு ஆசை. அது இருக்கச்ச அது எப்படி அது மனசுல நினைச்சிருந்தாருன்னா போறோம், அது இருக்கச்ச வேற என்ன இதுக்கு அப்படி வேற எதுக்கு? பாக்கி எல்லாம் லட்சியம் பண்ண மாட்டார். யோ நித்தியம் யாகா யார் நித்தியம் எப்பொழுதும், எப்பொழுதும் இப்படிதான், இதுல மாற்றங்கிறதே கிடையாது. அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா பெருமாளுடைய திருவடியில அத்தனை ஒரு ஆசை இருக்கு. அப்படின்னால தத் இதராணி அதை தவிர வேற எது வந்தாலும் சரி, எத்தனையோ ராஜசபைகள் எத்தனையோ ராஜாக்கள் எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம் அந்த சபையெல்லாம் போய் இவர் இவர் சிஷ்யர்களே ராஜாக்கள், ஆனா அதெல்லாம் எதுவும் லட்சம் பண்ண மாட்டார். அதிமனோரசித்திமதீம் பெரிய மனோரகம், எல்லாரும் ஆசைப்பட்டு ஒரு பெரிய பதவி ஒண்ணு, யானை மேல ஏறி உக்காண்டு பட்டத்து ராஜாவா இருந்து யானை மேல ஏறி உக்காண்டு பவனி வந்து ஒரு ராஜ்யம் முழுக்க ஆளணும், அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கணும், ஜனங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கணும். இவன் கீழே வேலை பண்றதுக்கு ஏகப்பட்டவே மந்திரிகள் என்ன அப்புறம் படைகள் என்ன எல்லாம் இருக்கு. அப்படி சூழ வந்தா கூட வேண்டானுவா. கம்ப மலையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ் அரசும் யான் வேண்டேங்கிற கூறத்தாழ்வார். ஏன்னா ஒரு ராஜா சொல்ற இதெல்லாம் வேண்டாம்ங்கிறார். எனக்கு பெருமாளுடைய திருவடிதான் எனக்கு வேணும். ஸ்திதியும் அவதீரயந்தி அச்சீச்சி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு போலாம். வேண்டாம்னா ஏதோ கௌரவத்தோட வேண்டாம்னு சொல்றது இல்ல. இந்த ராஜபதவியோ இல்ல யானை மேல உட்காந்து போறதோ அதெல்லாம் கௌரவத்தோட அது இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்லாம் இல்ல. சீச்சி அது எதுக்கு? ஸ்திதி மவதீரயந்தி அதுவும் எதுக்கு? எனக்கு நான் எங்க இருக்க வேண்டியவன்? ஏன்னா எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபதிதா ராமானுஜருடைய சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு கணம் இருக்கு எனக்கு.
பெரிய பணக்காரன் நான், சாமானிய சம்பிரதாயம் எனக்கு கிடைச்சிருக்கு, இதை காட்டில் வேற ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வாழாம். அவன் திருக்குறந்த தேசியம்னு எழுதியிருந்த கிட்டத்தட்ட 300 வருஷம் முன்னாடி. திருக்குறந்த தேசியம்னா சுவாமி தேசியனுடைய அபரவதாரம் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. எத்தனையோ கிரந்தங்கள்லாம் சாதிச்சார், அழகா சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணார், ஒரு பெரிய ஸ்தானத்தை ஏற்றுக்குமேனா, பெரிய ஸ்தானத்தை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு யானை இருக்கு, ஒட்டகம் இருக்கு, குதிரை இருக்கு, பல நிர்வாகங்கள்லாம் இருக்கு, அநேக சிஷ்யர்கள்லாம் வந்து சேருவா, ஒன்றும் வேண்டாம்ட்டார், ஒன்றும் தேவையில்லை எனக்கு, இது வந்து பெரிய சிஷ்ய சமிருத்தி அப்படின்னா அதுவும் எனக்கு தேவையில்லையே, பெருமாளா பார்த்து என்ன கொடுக்குறாரோ அது போருமே, இல்ல இல்ல பெருசா ஆண்டுன்னு இருக்கலாம் ஆதிபத்தியம்னா எதுவும் வேண்டாம், நான் பிக்ஷை எடுக்கிறேன், தேசியம் பண்ண உஞ்சவருத்தி இருக்கோல்லையோ அதுதான் எனக்கு பிடிக்கும், என்னை அதிபதி ஆக்கக்கூடாது, தேசியம் பண்ண உஞ்சவருத்தியை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபண்டிதா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு உஞ்சவருத்தி பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அந்த மாதிரி ராமானுஜருடைய பரம்பரையில வந்தவாளுக்கு இது வந்ததுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரதுக்கு காரணம் என்ன, எத்தனை ஆச்சாரியால் இருக்கா, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு சம்பிரதாயத்தை பிடிச்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேர் இருக்கா. காரணம் என்ன கேட்டா, பகவத் ராமானுஜர் தான் காரணம், அவர் அப்படிப்பட்டவர், அவர் எதையுமே லட்சியம் பண்ண மாட்டார். வியாமோகதா ததிதராணி திருநாயமேனே, மற்ற எல்லாத்தையும் புல்லுக்கு சமமா மதிக்கிற அஸ்மத் குரோஹோ பகவதோ சதைக சிந்தோஹோ அப்படி என்னுடைய குருவா இருக்கிறவர் பகவான் ஸ்ரீமத் ராமானுஜர், கருணைக்கடல் ராமானுஜரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு கூறத்தவன் அருள் செய்தார். மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா அப்படின்னா நம்மாழ்வார் பத்தி ஸ்லோகம். இது ஆழ்வந்தார் அருளி செய்து ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். நம்மாழ்வாருடைய தனியனாக இது அனுசந்தானம் பண்றோம். 12 ஆழ்வார்கள் இருந்தாலும் அதுல நம்மாழ்வார் பிரதானமானவர். நம்மாழ்வார் அங்கி இன்னும் மித்தவர்கள்லாம் அந்த ஆழ்வாருடைய அங்கங்கள் என்னும் சொல்றது. திருவாய்மையை அருளி செய்தவர் ரொம்ப ரொம்ப பிரதானமானவர். ஆழவந்தார் சொல்ற நம்மாழ்வாருடைய சம்பந்தம் எங்களுக்கு இருக்கு, எங்களுடைய குலபதி அவர், எங்களுடைய குலத்துக்கு ஆதி புருஷர் அவர் தான். உங்க குலம் என்ன அப்படின்னா சரணாகத குலம், சரணாகதி சம்பிரதாயம் எங்க சம்பிரதாயம், சரணாகதி பண்ணவர் நாங்கள்லாம் ஒரு குலம், எங்க குலத்துல எல்லாமே சரணாகதி பண்ணிப்பா, அந்த எங்க குலத்துக்கு ஆதி புருஷர் யாருன்னா நம்மாழ்வார், அவர் சரணாகதி பண்ணி காம்பிச்சார், கூட்டஸ்தர்னு சொல்லுவார். ஒரு ஒரு குலத்துக்குமே கூட்டஸ்தர்னு ஒருத்தர் இருப்பார், கூட்டஸ்தர்னா ஆதி புருஷர், எங்க குலத்துக்கு கூட்டஸ்தரா இவர் இருக்கார் சொல்லுவார். அந்த மாதிரி நாங்க ஒரு குலம் வைஷ்ணவ குலம், நாங்க ஒரு குலம் சரணாகத குலம், எங்க குலத்துக்கு கூட்டஸ்தரா இருந்தவர் நம்மாழ்வார், அவர்கிட்ட இருந்தா எங்களுக்கு எல்லாமே வந்திருக்கு. ஏன்னா இந்த கலியுகத்திலே பிரதம ஆச்சாரியர் ஆனார், முதல் ஆச்சாரியன் அவர் தானே. ஆத்யஸ்ய குலபதேகே, எங்களுடைய ஆத்ய குலபதி, குலபதி எங்க குலத்துக்கு முதல் முதல்ல வந்த பதியவர். வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா அப்படின்னு பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்ன நம்மாழ்வாருக்கு திருநாமம், சரணாகதி பண்ணவாள் இருக்கழியோ அந்த பரம்பரையில கூட்டஸ்தரா ஆதி புருஷரா. அதுக்கு முன்னாடி எத்தனையோ மகரிஷிகள்லாம் இருந்தா அவள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருந்தா, தியானம் பண்ணிட்டு இருந்தா. சுவாமி நம்மாழ்வாரும் தியானம் பண்ணக்கூடியவர், ஆனால் சரணாகதிங்கிற உபாயத்தை நமச்சு காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி பண்ற, நம்மளாலாம் தியானம் பண்ண முடியாது, ஆனால் தாவும் சரணாகதி பண்ணி அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ன சரணாகதி பண்ற திருவேங்கடமுடையான் சந்நிதியில நமக்கு காமிச்சார். அவர்கிட்ட இருந்து இந்த சரணாகதி சம்பிரதாயம் வந்திருக்கு, அதனால முதல் முதல்ல அவருக்கு தனியாக வந்தனம் நமஸ்காரம் பண்ணணும். நம்மாழ்வார் எங்க குலத்துக்கு ஆதி புருஷர் மாத்திரம் இல்ல, எங்களுக்கு சகலவித பந்துவும் அவர் தான்,
माता पिता युवतयः तनयः विभूतिः सर्वं यदेव எங்களுக்கு மாதாவும் அவர்தான் பிதாவும் அவர்தான் தனையாக அப்படின்னா எங்களுடைய குழந்தைகளும் அவர்தான் எங்களுடைய ஐஸ்வர்யம் சொத்தும் அவர்தான் எல்லாமே அவர்தான் தனித்தனியே சொல்லுவானே மொத்தமும் அவர்தான் மாதா அப்படின்னா அம்மா தான் ரொம்ப சிரேஷ்டரானவர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது மாத்திருதே ஓபவ அப்படிங்கிறது அம்மாவை தெய்வமா நினைச்சுக்கணுங்கிறது அது மட்டும் இல்ல அம்மா தான் ஆச்சாரியன் சொல்றது ஆச்சாரிய சிரேஷ்டோ குருநாம் மாதே தேகே மாதே தேகேன்னு தர்மசூத்திரம் தர்மசூத்திரத்துல குருக்களுக்குள்ள ஆச்சாரியர் தான் சிரேஷ்டர் அதாவது குருக்கள் குருங்கிறவ நிறைய பேர் இருப்பா குருனா ஞானத்தை கொடுக்கிறவன் அர்த்தம் ஒருத்தனுக்கு அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறவர் குரு அவர் பல பேர் இருப்பா ஏன்னா பல பேர் ஞானம் கொடுக்கற பல பேர் பல விதமான ஞானம் கொடுக்கறா ஒரு விதமான ஞானங்கிறது கிடையாது ஆய் ஒத்த சொல்லி கொடுத்தாருன்னா அவர் ஒரு குரு அந்த மாதிரி வேற ஏதாவது விஷயம் ஒன்று சொல்லுத்தனா அவர் எனக்கு குரு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒருத்தர் சொல்றேன் எனக்கு 25 குரு இருக்கார் அச்சேதனம் கூட எனக்கு குருன்னார் ஏன்னா அவர்கிட்டே நான் கத்துக்கிறேன் நான் மரத்துக்கிட்டேருந்து பாடம் கத்துக்கிறேன் பறவைகள்கிட்டேருந்து பாடம் கத்துக்கிறேன் ஆகாசத்துக்கிட்டேருந்து பாடம் கத்துக்கிறேன் வாயு கிட்டேருந்து பாடம் கத்துக்கிறேங்கிறார் அவர் ஆனால் நாமும் எதை பார்த்தாலும் பாடம் கத்துக்கலாமே லோகமே நமக்கு குரு தான் லோகத்திலே பல இடத்துலேருந்து பல விஷயம் நம்ம கத்துக்கலாம் மரத்தை பார்த்தா கத்துக்கலாம் மரம் எப்படி எல்லாருக்கும் நேரில் கொடுக்கறது தான் வெயில நிக்கிறது ஆனா நமக்கு நேரில் கொடுக்கறது அதனால தான் கஷ்டப்பட்டாவது மற்றவரை குளிர வைக்கணும் அப்படிங்கறது மரத்தை பார்த்து கத்துக்கலாம் அதனால எல்லாமே குரு தான் அந்த குருல யாரு சிரேஷ்டர்னா ஆச்சாரியர் சிரேஷ்டர் ஆச்சாரியன்னா சாஸ்திரார்த்தங்களை தான் சம்பாதிச்சு வச்சு அதை யார் உபதேசம் பண்றவரோ அவர் ஆச்சாரியர் ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்துவி ஸ்வயம் ஆச்சாரதே எஸ்தாது தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே தானும் ஆச்சரணம் பண்ற நம்மளையும் ஆச்சரணம் பண்ண வைக்கிறார் அவர் ஆச்சாரியன் தானும் அனுஷ்டானம் பண்ணி நம்மளையும் அனுஷ்டானம் பண்றார் தானும் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணார் நம்மளையும் சரணாகதி அனுஷ்டானம் பண்ண வைக்கிறார் அவர் தான் ஆச்சாரியன் தானும் பண்ண மாட்டேன் நீங்களும் பண்ண வேண்டாங்கிறது இல்லை தானும் பண்ணி நம்மளையும் பண்ண வைக்கிறார் ஆச்சரணம் பண்றார் இல்லையா அவர் ஆச்சாரியன் அப்போ இந்த குருகளுக்குள்ளே ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் சிரேஷ்டர் ஆச்சாரிய சிரேஷ்டோ குரு நாம் அப்படின்னு சூத்திரம் அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா மாதே தேக்கு அடுத்த சூத்திரம் சொல்ற மாதே தேக்கே மாதே தேக்கே மாதாதான் சிரேஷ்டர் குருல அப்படின்னு சில பேர் சொல்றான்னு தர்ம சூத்திரத்துல அடுத்த சூத்திரம் சொல்ற மாதா தான் குரு அவர் தான் எல்லாமே அம்மா தானே அது மாதிரி சாஸ்திரங்கள்லயே ரொம்ப உத்தமமா சொன்ன மாதா யாருன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மாதாங்கிறவர் நம்மாழ்வார் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பிதா அப்படிங்கிறவர் நம்மாழ்வார் தான் ஹிதத்து உபதேசம் பண்றவர் பிதா உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சு பிரம்மோபதேசம் பண்ணி வச்சு வேதாத்தியனம் பண்ணி வச்சு எல்லாம் பண்றவர் பிதா தானே அவரும் நம்மாழ்வார் தான் யுவத்தையா எங்களுடைய மனைவிகளும் நம்மாழ்வார் தான் ஏன்னா அத்தனை போக்கியமா இருக்கிறோம் நம்மாழ்வார் தான் தனையா குழந்தைகள் எங்களுக்கு நல்லதை எல்லாம் பின்னாடி செய்ய போறவர்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்களும் நம்மாழ்வார் தான் விபூதி ஐஸ்வர்யம் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்னா நம்ம ஆழ்வார் தான் என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துக்கு தேசியன் வியாக்கியானம் சாய்ச்சிருக்கார் அழகா ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்துல இந்த ஸ்லோகத்துக்கு அழகா வியாக்கியானங்கள்லாம் சாய்ச்சிருக்கார் சர்வம் எதே இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கொண்டார் அவர் ஏதோ நான் நெடுவோம்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் கிடையாது இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் எனக்கு நம்ம ஆழ்வார் தான் அப்படின்னார் மதன்வையா நாம் எனக்கு மட்டும் இல்லை என்னை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே மாழ்வார் தான் எல்லாம் ஆச்சாரியன சகலவித பந்துவா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் வெறும் நமக்கு அவருக்கும் என்ன பந்துத்துவம் என்ன உறவு அம்மா உறவு அப்பா உறவு மாமா உறவு அப்படின்லாம் மாதிரி ஆச்சாரியன் உறவும் நினைக்க கூடாது தீர்க்கபந்தும் தயாளும் அப்படிங்கிறார் சுவாமி தீர்க்கபந்து இவர் மற்ற பந்துத்துவம் எல்லாம் விட்டு போயிடும் ஏதோ இந்த சரீரத்துக்கு இந்த சரீரத்துக்கும் பந்து இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் அம்மா இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் அப்பா இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் அப்படின்னு வரும் ஒரு சரீரத்துக்கு ஒரு சரீரம் தான் உறவு ஆனா இது அப்படி கிடையாது ஆத்ம பந்து இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா உறவு இந்த ஆத்மாவுக்கு ஜென்மம் தீரும்படி இனி அடுத்த ஜென்மம் எடுக்க முடியாதபடி மோட்சம் கிடைக்கும்படி பண்ற ஆத்மா அந்த ஆத்மா சரீர பந்து இல்ல அம்மா அப்பா முதலானவர்கள்லாம் சரீர பந்து
மனைவி அப்படின்னா இந்த சரீரத்துக்கு அந்த சரீரத்துக்கும் கல்யாணம், பிள்ளை அப்படின்னா இந்த சரீரத்துக்கு பிறந்த அந்த சரீரம், அப்படிதான் வரும் எல்லாமே. ஆனா ஆச்சாரியன் வரட்டும், அவர் சரீரத்துக்கான காரியத்தை சொல்றவர் கிடையாது, ஆத்மாவுக்கான க்ஷேமத்தை நினைக்கிறவர். அதனால இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா பந்து என்றுதான் ஆகும். அதனாலதான் தீர்க்க பந்து அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ஏன்னா மோட்சத்துக்கே போனா கூட அந்த ஆச்சாரியனை தான் சேவிப்பார், அவர் அங்க உபயோகமா இருக்காராம் ஆச்சாரியன். அதனால அப்படிப்பட்ட பந்துவை பாத்தானு சொல்லலாம், பிதாவும் சொல்லலாம், சகல விதமான பந்துவும் அவர், சகல பேருக்கும் சகல விதமான பந்துவாக ஆச்சாரியன் நின்றுக்காரா. அதுதான் இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். எனக்கு மாத்திரம் இல்ல, என்னை சேர்ந்தவர்கள் வித்யா ஜென்மனா சுவம்சியானாம் பூர்வேஷாம் உத்தரேஷாச்சங்கிற, எனக்கு முன்னாடி இருந்தவா, எனக்கு பின்னாடி வருவா, என்னுடைய சிஷ்யாலா இருக்கிறவா, என்னுடைய குழந்தைகளா இருக்கிறவா, மொத்த பேருக்கு நம்மாழ்வார் தான் எல்லாம் விட்டார். ஆத்ய சென குலபதேகே முதல் ஆச்சாரியன், எங்க குலபதி, முதல் குலபதி. பகுலாபிராமம் சீமத் ததங்கிரியுகலம், அவருடைய அங்கிரியுகலம் திருவடி தாமரையை பிரணமாமி மூர்த்னா, தலையினாலே வணங்குறேன், வெறும் வணங்குறேன் வாயால சொல்றது இல்ல, தலையினாலே வணங்குறேன். அந்த திருவடியில என்ன இருக்குங்கிட்டா, பகுலாபிராமம் மகிழம் மாலை, அதனுடைய வாசனை இருக்கான், மகிழ மாலை வாசனை இருக்கனா மகிழம்பூ சாத்தின் இருக்கிற நம்மாழ்வார் தான் சொல்ற. நம்மாழ்வாருடைய திருநாமத்தை இந்த ஸ்லோகத்துல காம்பிக்கல. மாதா பிதா யுவதயா தனையாக விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகா குலபதேகே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிவரம், எங்களுடைய குலபதியை சேவிக்கிறேன். நம்மாழ்வான் பெயரை காணுமேன்னா வகுலாபிராமம் மகிழ் மாலை சாத்தின் இருப்பார், அந்த வாசனை இருக்கும் அப்படின்னா, நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் அப்படின்னு கிடைக்கிறது. நம்மாழ்வாரே சொன்ன பாசனம் இது, நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன், அண்ணன் மலர்ந்து இருக்கக்கூடிய புதிய மகிழ மாலை, அத மார்புல சாத்தின் இருக்காராம். வகுலாபரண பெருமாள் அப்படின்னு திருநாமம் அவருக்கு. வகுளம் அப்படின்னா இந்த மகிழம், தமிழ்ல மகிழம், சமஸ்கிருதத்துல வகுளம், அது ஆபரணம், அதை மாலையை சாத்தின் இருக்கார் நம்மாழ்வார். அந்த காலத்துல மகிழ் மாலை சாத்திண்டு அவர் புளி மரத்தடியில உட்காந்து திருவாய்மொழி உபதேசம் பண்ணார், தியானம் பண்ணார். அவருடைய பாசுரத்திலே இது தெரியறது. அதனால என்ன கேட்டா, வகுலாபிராமம் மகிழ் மாலையினாலே அழகா இருக்கிறவர், அது மாத்திரம் இல்ல, அந்த வாசனை இருக்குமா அவருடைய வார்த்தையிலேயே. மகிழம்பூக்கு எப்படி நல்ல வாசனை இருக்குமோ, நல்ல கமகமமான மகிழ மரத்துக்கு கிட்ட போனாலே நல்ல வாசனை வரும், அந்த மாதிரி நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்ல வேத வாசனை எப்படி வருமா, நல்ல வாசனை இருக்கும். திருவாய்மொழி மனம் அப்படிங்கிற தனி மனம், விசேஷ அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கும், ஆனந்தமா இருக்கும், போக்கியமா இருக்கும். அதான் நாட்கமழ் மகிழும் மாலை மார்பினன் அப்படின்னு தன்னை நம்மாழ்வார் சொன்னதை ஞாபகம் வச்சுண்டு, இங்கேயும் அழகா சாதிக்கிறார். குலபதேகே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம், ஸ்ரீமத் ஸ்ரீமான் நம்மாழ்வார், ஸ்ரீமதே ராமானுஜே நமஹ, மாதிரி ஸ்ரீமதே சடகோபாய நமஹ. ஸ்ரீனா வேதம், ஐஸ்வர்யம், வேதம் தான் ஐஸ்வர்யம். சாஹி ஸ்ரீஹி அமிர்தா சதாம், குறைவில்லாத ஐஸ்வர்யம் அது. அதை என்னுடைய சிரஸ்னாலே, அந்த நம்மாழ்வாருடைய திருவடி என்னுடைய சிரஸ்னாலே சேவிக்கிறேன் அப்படின்னு அவருடைய செய்த அற்புதமான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் ஆழ்வார்களை பத்தினது, திருக்குறையை பிரான் பிள்ளான்னு அருளை செய்த ஸ்லோகம். பூதம் சரச்ச மகதா குவய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலத்தே கரயோகி வாகான் பக்தாங்கிருதேனு பரகான யதி இந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஒரு சமயம் திருக்குறையை பிரான் பிள்ளான் ஆழ்வார்கள் மொத்த பேரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு வரிசையில் ஆக்கி அதை ஒரு ஸ்லோகமாக்கி ராமானுஜர் சன்னதியில விண்ணப்பம் பண்ணி இத பிரபந்தத்துல முன்னாடி இதை சேவிக்கும்படியாக நியமனம் பண்ணி வாக்கெட்டு வாங்கிட்டார். திவ்ய பிரபந்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி இது சொல்லணும், 12 ஆழ்வார்களையும் திருநாமத்தை சொல்லணும். ராமானுஜர் திருவுள்ளப்படி அமைஞ்சிருக்கு, அதனால அப்படியேன்னு அவர் அனுமதி கொடுத்தார்.
ஆழ்வார் திருநாமங்களை சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லணுங்கிற அப்படின்னால எல்லா ஆழ்வார் திருநாமங்களும் சேர்த்து இப்படி ஏன்னா சுவாமி தேசிகன் வந்து என்னுயர் தந்தளி தவறேன்னு ஆச்சாரியால் மொத்த வரையும் சேர்த்து ஒரு பாசுரத்துல சாதிச்சார். பின்னருளால் பெரும்போது ஊர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி அப்படின்னு பகவத் ராமானுஜருக்கு சேர்ந்து ஆச்சாரிய பரம்பரை அப்படியே சேர்த்தார். ஏன் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் சேர்க்கல அப்படின்னா காரணம் அவரே சொல்றார், தேசிகனே சாதிச்சிருக்க. ராமானுஜருக்கு அப்புறம் பல சம்பிரதாயங்கள் பிரிஞ்சு இருக்கு, அதனால அந்தந்த சம்பிரதாயத்துல பாத்துக்கோங்க, பொதுவா இருக்கிறத நான் சொல்றேன் அப்படின்னார். ராமானுஜர் கிட்டே இருந்து ஆரம்பிச்சு இங்க பத்து ஆழ்வார் சொல்ற மாதிரி அங்க பத்து ஆச்சாரியன் திருநாமத்தை சொன்னார். அதே மாதிரி இங்க பத்து ஆழ்வார் திருநாமம், அதாவது பூதம் சரஸ்ச மகதா கொய பட்டநாத. பூதம் அப்படின்னா பூதத்தாழ்வார், சரஹா கொய் பொய்கை குளம், அதனால பொய்கை ஆழ்வார். மகதா கொயர் அப்படின்னா பேயாழ்வார். முதலாழ்வார்கள் மூணு பேர், பூதம் அப்படின்னும் பேய் அப்படின்னும் இதெல்லாம் என்ன பெயர் நினைக்க வேண்டாம். பூதம்னா அவர் இருக்கிறவர், நிலை பெற்றவர் அர்த்தம், இந்திரமான் கிட்ட நிலை பெற்றவர். பேய்னா பாக்கி பேருக்கு அவர் பேயா இருக்காராம், அவருக்கு பாக்கி பேர் பேயா இருக்காராம். ஆழ்வார் சொன்னார் பேயரே எனக்கு யாவரும் பேயரேன்னு, அந்த மாதிரி இது. இவரை பார்த்தா பைத்தியம் பிடிச்சாம இருக்கு எல்லாரும், ஏன்னா பெருமாளையே நினைச்சுட்டு பெருமாளை பத்தி சிரிச்சு பேசிட்டு இருக்காரா, ஒன்றும் சரியா உறுத்துக்கிறது கிடையாது, ஒன்றும் சரியா சாப்பிட்றது கிடையாது, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரா. இவரை பார்த்த ஜனங்கள்லாம் ஏதோ பைத்தியம் பிடிச்சவர் அப்படிங்கிறா. இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருதுங்க, ஏன்னா சம்சாரத்தில் உட்காந்து ஆனந்தமா இந்த சாக்கடையில் உட்காந்து ஆனந்தமா சொல்லிட்டு இருக்கங்களேங்க. பெருமாள் பைத்தியம் பிடிச்சிருக்கேன்னா குலசேகரார் சொன்னார், எல்லாருக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னார். மற்றையர் முட்டும் பித்தரேங்கிறார், அவனுக்கே பித்தராவார் பித்தரல்லர், என் அத்தன் அச்சன் அரங்கர் கடியார்களாகி அவனுக்கு பித்தராவார் பித்தரல்லர் மற்றையர் முற்றும் பித்தரே அப்படிங்கிற. எம்பெருமானுக்கு அடியார்களா இருந்து அவனுக்கே பைத்தியம் பிடிச்சவான்னா அவனை எல்லாரும் பைத்தியம் சொல்லட்டும், ஆனா உண்மையில அவள் தான் பைத்தியம். ஏன்னா லோகத்துல யாருக்கு தான் பைத்தியம் பிடிக்கல, எல்லாருக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. சில பேருக்கு கிரிக்கெட் பைத்தியம், சில பேருக்கு அரசியல் பைத்தியம், சில பேருக்கு புஸ்தகம் பைத்தியம், சில பேருக்கு சினிமா பைத்தியம், சில பேருக்கு அரட்டை அடிக்கிற பைத்தியம், இப்படி பல பைத்தியங்கள் இருக்கச்ச ஆழ்வார் சொல்ற எனக்கு பெருமாள் பைத்தியம், அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு, எனக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு, இதுல எந்த பைத்தியம் தேவையில்லைன்னு பாத்துக்கோங்க. ஒரு காரணம் உபயோகம் கிடையாது, மற்ற விஷயங்கள்ல ஒரு உபயோகம் கிடையாது. அப்ப அதுதான் உண்மையில பைத்தியம், கொஞ்சம் கூட உபயோகம் இல்லாமல் கிரிக்கெட் பைத்தியம் பிடிச்சிருந்ததுன்னா டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருந்தான்னா என்ன பிரயோஜனம் கிடைச்சியில, அது பைத்தியமா இல்ல இது பைத்தியம்னு பாத்துக்கோங்கன்னா. அதனால எல்லாரும் பேய் அப்படின்னா எல்லாரும் அவரை பார்த்து பேயினா, அவர் சொன்னார் எனக்கு நீங்கள்லாம் பேயினார், அதான் பேய் ஆழ்வார். பூதம் சரச்ச மகதா கொய பட்டநாத அப்படின்னா பெரியாழ்வார் ஸ்ரீவிஷ்ணு சித்தர், அவருக்கு பட்டநாதர் அப்படின்னு திருநாமம். அதாவது அந்த காலத்துல சிரேஷ்டரான பிராமணர்களை அப்படி சொல்லுவா பட்டர் அப்படின்வா, பட்டர் வீரான் அவரே சொல்ற பாசுரங்கள்ல. இவர் வேதார்த்தங்கள் மொத்தமும் கரைச்சு குடிச்சு யாக பிரக்கிரியெல்லாம் நல்லா தெரிஞ்சுண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவர். வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் அப்படிங்கிறார், வேத பயன் கொள்ளவல்லவராம், வெறும் வேதாத்தியனம் பண்ணவர் இல்ல, அதன் பிரயோஜனத்தை கையில் வச்சுட்டு இருக்கேன். யாகங்கள்னாலே எம்பெருமான ஆராதனம் பண்றதெல்லாம் இவருக்கு தெரியும், கல்பசூத்திரம் வியாக்கியானம் பண்ணார், பெரியாச்சம்பள்ளி சாதிக்கிறார். அந்த காலத்துல வேதத்துல ஏதாவது சந்தேகம் வந்தா இவர்கிட்ட தான் கேட்பாளாம், வேதத்திலேயோ யாகத்திலேயோ எதுலயாவது சந்தேகம் வந்தா இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுவாளாம். எல்லாருக்கும் வேத பையன் இவர்கிட்டேருந்து கிடைக்கும், வேத பையன் கொள்ள வல்லவர். யாருக்கு வேதத்துல என்ன சந்தேகமோ என்ன பிரயோஜனமோ அது கிடைக்கணும்னா இவர்கிட்ட வந்தா கிடைக்கும் அப்படி இருந்தவர். ஆனா சிரேஷ்டரானவர்களை பக்தர் அப்படின்னு அந்த காலத்துல. பூதம் சர சமகதாக்கய பட்டநாத, அந்த பட்டர்கள் நாதனா இருந்தவர். ஸ்ரீ பக்திசார அப்படின்னு திருமணி ஆழ்வார், பக்திசாரர் அப்படிங்கிறது அவருக்கு திருநாமம், பக்தி தான் அவர்கிட்ட சாரம், எல்லா குணங்கள் இருந்தாலும் பக்தி தான் சாரம். குலசேகர யோகி வாகானே, குலசேகர ஆழ்வார் அந்த ராஜவம்சத்தில் அவதாரம் பண்ணவர், அதனால குலசேகரன் அப்படின்னு திருநாமம். யோகிவாகான் அப்படின்னு திருப்பான் ஆழ்வார்,
யோகி வாகனமாக கொண்டு வரா. ஏன்னா சாரங்க மாமுனி அப்படிங்கிற யோகி தன்னுடைய தோளில் ஆழ்வார் கூட்டுனர் ரங்கநாதன் சன்னதியில் இலை பண்ணிட்டு போனார் ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அப்படின்னால அவருக்கு யோகி வாகனன்னே பெயர், முனிவாகனன் அப்படின்னே பெயர், பெருமாளுக்கு கருட வாகனன் அப்படின்னு பெயர். ஆனால் மாதிரி இவருக்கு முனிவாகனன் பெயர் வந்துருச்சு. பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரானே பக்த அங்கிரி ரேணு தொண்டர் அடிப்பொடி. அழகா சம்ஸ்கிருத பண்ணா தொண்டர் அடிப்பொடின்னு தமிழ்ல பிரசித்தம். தொண்டரடிப்பொடி சொல் அப்படிங்கிறார் அவரே. அவரே தானே தொண்டரடிப்பொடின்னு திருநாமம் வச்சுட்டார். ஏன்னா பெருமாளுடைய அடிப்பொடியெல்லாம் இருக்கட்டும், பெருமாளுடைய திருவடியை ஆசிரியச்சவர் அதெல்லாம் இருக்கட்டும், சரணாகிதி பண்ணவர் தான், பெருமாள் திருவடி ஆசிரியச்சவர் தான். ஆனா அதை காட்டில முக்கியம் தொண்டரடிப்பொடி. ஏன்னா பெருமாள் கூட ஒரு சமயம் கை விட்டுட்டார். அவருடைய சரித்திரம் எடுத்து பார்த்தோம்னா அழிய நம் பையலன்னார் அம்மவோ கூடிய வாரேங்கிற பெருமாள் கூட தம் பையன் நினைக்கலையே, என்ன கை விட்டுட்டாரு. கொஞ்ச காலம் நான் எங்கேயோ வெளி விஷயத்துல போய் இருக்க வேண்டி இருந்துவிட்டேன். இதே நான் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியச்சிருந்தேன்னா அவர் கை விடுவாரா? இப்படியா திருத்த மாட்டாரா? என்ன செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் அப்படின்னு திருத்திக்க மாட்டாரா? என்ன பெருமாள் தானே கை விட்டுட்டார். அதனால நீ பெருமாள் நம்புறதை காட்டிலும் ஆச்சாரியரை நம்பலாம்னு சொல்லிட்டு தொண்டரடிப்படியா மாறிட்டார். பக்தாங் கிரிதேனு பரகால யதீந்திர மிஸ்ரான். பரகாலன் அப்படின்னா திருமங்கையாழ்வார் பத்து பேருக்கு பிறவதத்தை சேர்ந்தவர்களுக்கு காலனா இருக்காராம், யமனா இருக்காராம். பல திவ்யதேசங்கள்லாம் பாடி ஸ்ரீ வைஷ்ணவத்தை வளர்த்தவர். யதீந்திரர் அப்படின்னா பகவத் ராமானுஜர், இவர் ஆழ்வார் கோஷ்டியில சேர்ந்திருக்கார். ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 பிரபந்தம், அதுல ராமானுஜர் அருளி செய்தது வராது. இருந்தா கூட அழகா சொல்லுவா ஆழ்வார் கோஷ்டியிலேருந்து ஒருத்தர், அதாவது ஆச்சாரிய கோஷ்டியிலேருந்து ஒருத்தர் ஆழ்வார் ஆயிருக்கார், ஆழ்வார் கோஷ்டியிலேருந்து ஒருத்தர் ஆச்சாரியர் ஆயிருக்காருவா. ஆச்சாரிய கோஷ்டியிலேருந்து ஆழ்வார் ஆனது ராமானுஜர், ஆழ்வார் கோஷ்டியிலேருந்து ஆச்சாரியர் ஆனது நம்ம ஆழ்வார். அவர் ஆழ்வார் கோஷ்டியில இருக்க நமக்கு ஆச்சாரியனும் ஆறு. அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு கோஷ்டிலையும் உண்டு. ஆழ்வார்களுக்கு சமமான பிரபாவம் இருந்தபடினாலையும் ஆழ்வார் பாடல்களையும் நல்ல ரீதியில எடுத்து வளர்த்து நமக்கெல்லாம் அதை சொல்லி கொடுத்தபடியாலையும் அதுக்கு வியாக்கியானங்களை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணி அந்த பரம்பரையை நன்னா வளர்த்தபடினாலேயும் பகவத் ராமானுஜரையும் ஒரு ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சேர்த்துதான் கனெக்ட் பண்ற வழக்கம். சுவாமி தேசிகனும் அதையும் சேர்த்தான் பிரபந்த சாரம் சொல்லும் போது ராமானுஜரையும் சேர்த்து கனெக்ட் பண்றார். தேசமெல்லாம் வந்துருவே பெரும்பூதிரில் அப்படிங்கிற பாசுரத்துல ராமானுஜரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிருக்கார். அதனால பிள்ளாங்கொழி செய்து பார்த்து தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. இப்படிதான் ஒரு சம்பிரதாயம், இல்லை ஆழ்வாரையும் இலை பண்ணா அதே கோஷ்டியில பகவத் ராமானுஜரையும் இலை பண்ற வழக்கம். பக்தாங்கிரிதேனு பரகால யதீந்திர மிஸ்ரானு ஸ்ரீமத் பராங்குசமணி பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீமத் பராங்குசமணி அப்படின்னா நம்மாழ்வார். ஸ்ரீமத் பராங்குசமணி விசேஷமா சொல்றார், இவர்களை எல்லாம் பிரணதோஸ்மி நித்யம், நான் எப்பவுமே சேவிக்கிறேன் அப்படின்னா. இப்படி சொன்ன இதில் முக்கியமான ஒரு உட்டாரே மதுர கவி ஆழ்வார் பேர் இல்லையே அப்படின்னா தனியா சொல்ல வேண்டாம், நம்ம ஆழ்வார்னு சொன்னாலே போறோம், அதுல மதுர கவி ஆழ்வார் அடக்கம். நம்ம ஆழ்வாருடைய திருநாமம் இருக்கும் இல்லையோ, அப்ப அதுலயே இவரும் அடக்கமா இருக்க நம்ம ஆழ்வாருடைய திருவடியாவே இவர் இருக்க அப்படின்னால தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வர அதையும் குறிப்பா காமிக்கிறார், இங்க சொல்லாதபடினாலும் நமக்கு தெரியுது. அரை பிரணதோஸ்து நித்தியம், எப்பவுமே நான் சேவிச்சுட்டு இருக்கேன். ஆழ்வாருடைய கோஷ்டிய ஸ்ரீரங்கத்துல காஞ்சிபுரத்துலாம் போனா ஆழ்வார் கோஷ்டி வரிசையா ஆழ்வார்கள்லாம் எழுதுவா, 12 ஆழ்வார்கள் வரிசையா எழுதுவா, பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும் அந்த ஆழ்வார் கோஷ்டி சேவிக்கிறதுக்கே. அதனால இந்த ஆழ்வார்களை எப்பவுமே சேவிக்கணும். ஏதோ ஒரு சமயத்துல சேவிச்சுட்டு அப்புறம் விடக்கூடிய விஷயம் இல்லை. சரணாகிதி ஒரு தடவை தான் பண்ணணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா பலனை கொடுத்துரும், தூதரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஆழ்வார் கோஷ்டி ஒரு தடவை தான் சேவிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, போக்கியம் எத்தனை தடவை சேவிச்சாலும் நமக்கு ஆனந்தமா இருக்கும். அதனால இது தனியை நான் வச்சு எப்பவுமே இதை சொல்லணும், நித்தியம் சொல்லணும் இந்த தனியங்கள்லாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணும். ஆக இதுவரைக்கும் பொது தனியன்கள்,
நாலாயிரம் ஜீவுக்கு வந்து எல்லாத்துக்கும் இந்த தனியன்களை சொல்லுவார். அதுக்கப்புறம் திருவாய்மொழி தனியன்கள் பக்தாமிரதம் அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கு. அதுக்கு முன்னாடி கண்ணினின் சிறுத்தாம்பு வந்து நம்மாழ்வார் பற்றியான பிரபந்தம், அது சொல்ற வழக்கம். கண்ணினின் சிறுத்தாம்பு வைபவத்தையும் திருவாய்மொழி தனியன் வைபவத்தையும் பார்த்துட்டு நம்ம மேகலை திருவாய்மொழியை நாம சேவிக்கணும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.